கோவையில் கையெழுத்து சரியில்லை என கூறி டிசி வழங்கிய மாணவியை மீண்டும் பள்ளியில் சேர்க்க மாவட்ட கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியான புனித மரியன்னை மேல்நிலைப் பள்ளியில் படித்து வந்தவர் மாணவி பிரியா மாற்றுத்திறனாளியான இவர் ஒன்பதாம் வகுப்பு படிக்க விருப்பம் தெரிவித்த போது கையெழுத்து சரியில்லை என கூறி பள்ளி நிர்வாகம் டிசி வழங்கியதாக பிரியா குற்றம் சாட்டினார் இது தொடர்பாக கோவை மாவட்ட ஆட்சியரிடமும் அவர் மனு அளித்தார் இந்நிலையில் மாவட்ட கல்வித்துறை இதன் மீது நடவடிக்கை எடுத்து மாணவியை மீண்டும் பள்ளியில் சேர்க்க உத்தரவிட்டுள்ளது இதன்படி பள்ளி நிர்வாகமும் மாணவியை பள்ளியில் சேர்க்க ஒப்புக்கொண்டுள்ளது